வாங்க பட்டை மீன் வந்து ஒரு 3 கிலோ அது வறுவல் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் நம்ம இந்த கடல் மீன் இதை விட இந்த ஆத்து மீன் வந்து பட்டை மீன் வந்து டேஸ்ட் வந்து அதிகம் சளி இந்த இருமல் எல்லாம் நிறைய இருக்குன்னு வெச்சுக்கோங்க இது எங்க ஊர் சைடு எல்லாம் இந்த மீனை தான் குழந்தைகளுக்கு நல்ல வறுத்து அந்த வெள்ளையா இருக்கறதை எடுத்து கொடுப்பாங்க இருமலன் வந்துட்டா இந்த பட்டை மீன் தான் நாங்க எடுப்போம் எப்பவுமே இப்போ வந்து இது காஷ்மீர் வறுமளகாய் தூள் இப்ப லைட்டா நம்ம போட்டுக்கலாம் கலருக்காவே இது வந்து காரம் இல்ல லைட்டா போடுறோம் இப்ப வறுமளகாய் தூள் இந்த மீன் கலவன வறுமளகாய் தூள் போடுறேன் நம்ம எப்பொழுதுமே நம்ம கையில எடுத்து போடுறதா டேஸ்ட் எனக்கு அதுதான் பிடிக்கும் நம்ம மனசுல நம்ம நினைப்போம் இந்த மாதிரி இது வந்து நல்ல டேஸ்டா இருக்கணும் நல்ல ருசியா இருக்கணும் எல்லாரும் சாப்பிடணும்னு அதனால வந்து நான் கையில தான் எப்போதும் வந்து மீனுக்கு தேவையான அளவு உப்பு போடுறோம் தேவையான அளவு வெள்ளைப்பூண்டை வந்து நான் கல் இடிச்சு வச்சிருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை விட இந்த பட்டை மீனுக்கு வெறும் வெள்ளைப்பூண்டு போடுறது டேஸ்ட் ரொம்ப இருக்கும் இஞ்சி போடாம வெறும் வெள்ளைப்பூண்டு போடுறது குழந்தைங்க வந்து மீன் வந்து விரும்பி சாப்பிட்றதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் லைட்டா ஜிலே போட்டு சேர்த்துனா அப்படி கலரா இருக்கிறதுனால அவங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க லைட்டான அளவு ஜிலே போட்டு சேர்த்துனா போதும் இப்போ இது நல்லா கலக்கிக்கணும் நல்லா கலக்கி ஃப்ரிட்ஜ்லயும் வச்சுக்கலாம் வெயிலையும் வச்சுக்கலாம் இது நல்லா ஊறுனாதான் இந்த மீனுக்குள்ள வந்து இந்த காரமெல்லாம் இறங்க கலக்கிறப்ப ஏதோ கெட்டியா இருக்குதுன்னு நம்ம தெளிஞ்சதுன்னா கொஞ்சம் வந்து லைட்டா வந்து நம்ம தண்ணி கூட தெளிச்சுக்கலாம் நம்மளுக்கு தெரியும் கலக்கிறப்போ ரொம்ப ட்ரையா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைட்டா ரொம்ப எல்லாம் மீனுக்கு எண்ணெய் தண்ணி தெளிக்க கூடாது லைட்டா மட்டும் நம்ம தெளிச்சுக்கலாம் வந்து 2 மணி நேரம் ஊறிடுச்சு இப்ப நம்ம ஃப்ரை பண்ணலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம மீன் போட போறோம் ரெடி ஆயிடுச்சு இந்த பூண்டோட இருக்கிற வாசம் அப்படியே சூப்பராக மனம் தூக்குது அப்படியே சுட சுட இந்த மீனை வச்சு அதோட ஒரு பீஸ் வெங்காயம் லெமன் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்